நெல் மூட்டைகள் போட போதிய ஆட்கள் இல்லாததால் அறுவடை செய்த நெல் அனைத்தும் 25 நாட்களாக சாலைகளில் குவித்து வைத்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணை பாசன பகுதிகளான மஞ்சளார் கோவில்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 3000 மேற்பட்ட ஏக்கரில் நெல் முதல் போக சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை நடைபெற்று வருகிறது. இதனால் கெங்குபார்பட்டி பகுதியில் தமிழக அரசின் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதனால் கெங்குபார்பட்டி பகுதியில் தமிழக அரசின் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அறுவடை செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து 20 நாட்களாக காத்துக் கொண்டுள்ளனர். அறுவடை செய்த நெல் அதிக அளவில் தேக்கமடைந்து வருவதோடு அங்கு கொட்டி வைக்க இடமில்லாத நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பல்வேறு பகுதிகளில் 25 நாட்களாக சாலைகளில் கொட்டி வைத்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க ஒரு 3 ஏக்கர் மஞ்சார் பாசனத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 நாளைக்கு முன்னாடி பூராமே அறுத்து போட்டிருக்கோம். மழை பெஞ்சு நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு சென்டர் கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. அங்கே ஒரு நாளைக்கு 500 மூட தான் இட போடுறாங்க. இன்னொரு சென்டர் ஆரம்பித்து இந்த நெல்லை இட போட்டாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எங்கள் நெல்லாம் பூரா பாலாயிரும், பூரா முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் கவர்மெண்ட்டு தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு அதாவது ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கணும்.